கனமழை காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு பகுதியில் மீண்டும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பற்றி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கௌரி சங்கரிடம் கேட்கலாம். கௌரி சங்கர், விவரம். ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்த கனமழை காரணமாக ராசிபுரத்தின் முக்கிய பகுதிகளான புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம் மற்றும் அண்ணாசாலை பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ராசிபுரத்தின் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டு மற்றும் புற நோயாளிகள் பிரிவு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இருந்தபோதும் மழை காரணமாக முன்னதாகவே நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதால் அங்கு நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தபோதும் அந்த பகுதிக்கு வர நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் வெள்ள நீரில் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் வெள்ள நீரில் விழுந்துதான் அங்கு உள்ளே வரக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. எப்போதுமே மழை வரக்கூடிய காலங்களில் ராசிபுரம் அரசு மருத்துவமனை இதேபோல் வெள்ள நீரில் சூழலும் நிலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே உள்ளது. இது தாழ்வான பகுதி என்பதால் ஒரு சாதாரண மழைக்கே வெள்ள நீர் சூழும் நிலைமை உள்ளது. எனவே இந்த பகுதியில் நிரந்தரமான இந்த வெள்ள நீர் சூழாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கான கோரிக்கை வந்து இந்த நோயாளிகள் வைத்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.